கதிரவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பெப்பர், மிளகு, மிளகினுடைய நன்மைகள் என்னங்கிறத பார்த்துடலாம். பெப்பர் நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்மளுடைய உணவில் அதிகமாக மிளகு சேர்த்திக்கிறது மிகவும் நல்லது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அது கட்டாயம் அதிகரிக்கும். மிளகில் என்ன இருக்குது? பைப்பரிடன் அப்படிங்கிற ஒரு மூலக்குழு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் பெப்பர். இந்த மிளகு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காரத்தன்மை என்ன பண்ணும்? அந்த பெப்பரில் இருக்கக்கூடிய பெப்பரோட அந்த காரத்தை கொடுக்கக்கூடியது இந்த பைப்பரிடன்கிற மூலக்குழு. ஸோ இது நம்ம உடலில் மோனோ அமினோ ஆக்சைடு அப்படிங்கிற பொருளை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ இது தடுக்கிறதுனால நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, இந்த தொற்று காலத்தில் இந்த மோனோ அமினோ ஆக்சைடை தடுப்பதன் மூலமாக நம் உடலில் தேவையில்லாத, அதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய எனி பாக்டீரியா இல்லை வைரஸாக இருக்கட்டும், அது உடலில் போய் பைண்ட் ஆகிற அந்த தன்மையை இது குறைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மிளகை அதிகமாக நம்ம உடலில் எடுத்துக்கிட்டு வரும்போது, உணவுப் பொருட்களில் எடுத்துகிட்டு வரும்போது இது என்னென்ன மாதிரி நன்மைகளை தருதுன்னா, உடலின் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்பு படியக்கூடிய நம்ம இரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்பு படிதலை இது கட்டாயம் குறைக்குது. மிளகு இது மட்டும் செய்யாமல் இன்னும் நிறைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மிளகு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னாலே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். நம்ம நாள்பட்ட நோய்களை, அதுக்கு உண்டான காரணிகளை இது கம்மி செய்யும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மிளகு, நம்ம பச்சை மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாய் பயன்படுத்துகிறக்கூடிய நிறைய இடங்களில் மிளகு, மிளகு தூளாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் போன்ற நிறைய நோய்களையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி மிளகில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில்ஸ், அதாவது மிளகுலேருந்து எடுக்கக்கூடிய பெப்பமெண்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த பெப்பமெண்ட் ஆயில் நம்ம ஆன்டி வைரல் இஃபெக்டை தருது. அதாவது இந்த பெப்பமெண்ட் ஆயில் போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது வைரல் லோடை இது கம்மி பண்ணுது. ஸோ இந்த பெப்பமெண்ட் ஆயில்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நம்ம நீராவி பிடிக்கும்போது ரெண்டு மிளகு மட்டும் போட்டாலே அதே வாலட்டைல் ப்ராசஸ் நமக்கு வீட்டிலையே நம்மளால் செஞ்சுக்கவும் முடியும். ஸோ மருத்துவ குணமாக இருக்கக்கூடிய இந்த மிளகு எக்ஸ்டர்னலாக நீராவி பிடிக்கிறதுக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஸோ மிளகு நம்மளுடைய உணவில் அதிகமாக பயன்படுத்தி நிறைய நன்மைகளை நம்ம அடையணும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.